காரை வேண்டுமானால் வைத்துக்கொள், சரக்கு வீட்டுக்கு வந்து சேரணும். இது இரண்டு இளைஞர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டவை அல்ல. காவல் உதவி ஆய்வாளரிடம் மதுபோதையில் இருந்த இளைஞர் பேசிய வார்த்தைகள் இவை. ஃபுல் போதையில் காவலர்களுடன் தகராறில் ஈடுபட்ட இளைஞர்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். சென்னை கே நகர் அரசு புறநகர் மருத்துவமனை அருகே உதவி ஆய்வாளர் முனுசாமி தலைமையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அதே பகுதியில் மூன்று வாலிபர்கள் சொகுசு காரில் அமர்ந்து கொண்டு கூச்சலிட்டபடி வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களை இடையூறு செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற உதவி காவல் ஆய்வாளர் முனுசாமி வாலிபர்களிடம் விசாரணை மேற்கொண்டார். அப்பொழுது அங்கிருந்த வாலிபர் ஒருவர் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் ஒரு படி மேலே சென்ற அந்த வாலிபர் வாயில் வைத்திருந்த சிகரெட் புகையை காவல் ஆய்வாளர் முகத்தில் ஊதினார். இதனை பொறுத்து கொள்ள முடியாத உதவி ஆய்வாளர் அந்த வாலிபரை லேசாக தள்ளிவிடுகிறார். அதனையும் பொருட்படுத்தாத அந்த வாலிபர் மீண்டும் மீண்டும் போலீசார் மீது சிகரெட் புகையை ஊதிக்கொண்டே தகராறில் ஈடுபட்டார். மேலும், நான் யார் என்று தெரியாமல் விளையாடுகிறீர்கள், நாங்கள் எல்லாம் வேற மாதிரி என கூறி வாக்குவாதத்திலும் அவர் ஈடுபட்டார். பிரீத் அனலைசர் இயந்திரத்தின் மூலம் பரிசோதனை செய்ததில் வாலிபர்கள் குடிபோதையில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விசாரணை செய்தபோது வாலிபர்கள் பெயர் விலாசம் என எதுவும் சொல்ல மறுத்ததால் காரை பறிமுதல் செய்த போலீசார் காவல் நிலையத்திற்கு எடுத்து செல்ல முற்பட்டனர். கார் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையிலும் காரில் இருந்த மது பாட்டில்கள் சைடிஷ்களை வாலிபர்கள் கையோடு எடுத்து சென்றனர். மேலும் அவரை தடுத்து நிறுத்த முற்பட்ட போலீசாரையும் அந்த வாலிபர் தகாத வார்த்தைகளால் கூறி மிரட்டினார். அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த போது எஸ்ஐயிடம் தகாத வார்த்தைகள் கூறி தகராறில் ஈடுபட்ட வாலிபர் பிரபல சினிமா தயாரிப்பாளரின் மகன் விஷ்ணு என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து வாலிபர்களிடம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். இவை அனைத்தையும் அங்கிருந்த போலீசார் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். அந்த வீடியோ காட்சிகள் வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அதில் சில போலீசார் தகராறில் ஈடுபடும் வாலிபரை தடுத்து நிறுத்துவதற்கு பதிலாக உதவி ஆய்வாளரை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது ஆச்சரியமூட்டும் வகையில் அமைந்தது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாய் மதுபோதையின் உச்சத்திற்கு சென்ற போதை வாலிபர் காரை நீயே வச்சுக்கோ, சரக்கு மட்டும் எடுத்துட்டு வாடான்னு சொல்றதுதான் இதுல ஹைலைட். சாலையில் சொகுசு காரில் அமர்ந்து கொண்டு மது அருந்தியிருந்தாலும் சரி, காவல்துறையினரை தகாத வார்த்தைகளை கூறி மிரட்டினாலும் சரி, பணம் படைத்தவர்களின் வாரிசுகளாக இருந்தால் மட்டும் போதும், துணிவுடன் எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்பதை காட்டும் விதமாய் உள்ளன இந்த காட்சிகள். இந்த நிலையில் போதை வாலிபர்கள் மீது காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கை குறித்தும் வாலிபர்களுக்கு ஆதரவாக வக்காலத்து வாங்கிய ஒரு தரப்பு போலீசார் மீதும் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன.